பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் பார்த்தீங்கன்னா ஒன்றுமில்லாதவன், அவனை எப்போதும் நம்ம எப்படி உயர்த்தி என்ன செய்யக்கூடாது, வைக்கவே கூடாது. அவன் வந்து ஒன்றுமே இல்லாதவன், அவனை போட்டு காலுக்கடியில் என்ன செய்யணும், மிதிக்கணும். வியாதி வரும்போது இயேசுவினுடைய வார்த்தைகளை என்ன செய்யணும், சொல்லணும். கடன் பிரச்சனைகள் வரும்போது நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையை வந்து எங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, உறுதிப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நான் அதை என்ன செய்கிறேன், எடுத்துக்கொள்ளுறேன். அநேக வேலை வேறு ஒரு மொழிபெயர்ப்பில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, அநேக தேசங்களுக்கு நீ கடன் கொடுப்பாயின்னு போட்டிருக்கு. அதை நினச்சி பார்த்தாலே இது எப்படி ஆகும் அப்படின்னா நம்முடைய மனது என்ன செய்யும், சொல்லும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னா, அநேக தேசங்களுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு சொல்லி அப்பா என்ன செஞ்சுருக்காரு, சொல்லியிருக்காரு. அப்பா அப்பாவுடைய வார்த்தைகள் தான் நம்ம என்னோட நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும், கண்டிப்பாக நிறைவேற வேண்டும் என்று நாம் என்ன செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். மனது பார்த்திங்கன்னா இது விழுந்து போன மனது, எப்பையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக தான் என்ன செய்யும், பேசும். எதிராக தான் என்ன செய்யும், பேசும். இப்போ குறைவு இருக்குது, நீ என்ன எப்போ பார்த்தாலும் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிற தாழ்ச்சி அடையன்னு என்ன செய்கிற சொல்கிற, இன்னும் குறைய மாறலை, நீ எதுக்கு இந்த வசனத்தை சொல்கிற அப்படின்னு அப்படின்னு தான் என்ன செய்யுது, நம்முடைய விழுந்து போன மனது என்ன செய்யுது, பேசுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இல்லை இல்லை, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்வது, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், குறைவுபட மாட்டேன், எதுலேயும் நான் என்ன செய்ய மாட்டேன், குறைவுபட மாட்டேன் அப்படின்னு நம்ம பேசும்போது, நம்ம விசுவாசிக்கும்போது அந்த காரியங்கள் என்ன செய்து நடக்கிறது. ஒன்று பேதுரு 5:8, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். பார்த்தீங்கன்னா அவன் சுற்றிக்கிட்டே தான் இருக்கான் ஓய்வில்லாமல். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கர்த்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு, சொல்லியிருக்கிறார். பார்த்திங்கன்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள்னு சொல்லியிருக்கிறார். தெளிந்த புத்தி எப்படி வரும், அவருடைய வார்த்தை அனுதினமும் நம்ம என்ன செய்யும்போது, படிக்கும்போது, அதை தியானிக்கும்போது, பார்த்திங்கன்னா கர்த்தரோட ஐக்கியம் கொள்ளும்போது தெளிந்த புத்தி என்ன செய்யுது நமக்கு வருது. தெளிந்த புத்தி வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ன செய்கிறோம், எல்லா பிரச்சனைகளும் என்ன செய்கிறோம், இயேசுவின் நாமத்தில் அடித்து என்ன செய்யலாம், வரட்டலாம். அதுக்கு முக்கியமாக நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனோடு என்ன செய்ய வேண்டும், ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு அப்படியே என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் என்ன செய்கிறது, உண்டாகிறது. பார்த்திங்கன்னா 9வது வசனம், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாரு, கர்த்தர் சொல்லியிருக்கிறாரப்பா. விசுவாசத்தில் எப்படி இருக்கணும், உறுதியாக இருக்கணும். விசுவாசம் எப்படி வரும் அப்படின்னா, கேள்வினாலே வரும். அப்போ கர்த்தருடைய வார்த்தை கேட்க 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 என்னது வரும், விசுவாசம் வரும். பார்த்தீங்கன்னா அவிசுவாசிகள் கூட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம்னா அவங்க அவிசுவாச வார்த்தைகளாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. அப்போ நம்மளுக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா, அவிசுவாச எண்ணங்கள் என்ன செஞ்சிடும், மேலோங்கி நிற்கும். அதனால் நம்ம யார் கூட பழகிறோன்றது ரொம்ப முக்கியம். பார்த்திங்கன்னா தேவனோட பிள்ளைகளோட கூட என்ன செய்யணும், பழகணும். அவங்களோட பழகினாலும் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும், பேசணும். அப்போ தான் நம்ம என்ன செய்ய முடியும், விசுவாசத்தில் உறுதியாக நிற்க முடியும்.